அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இன்றைய சட்டத்தொடரில் இடைக்கால ஜீவன அம்சம் எப்படியெல்லாம் பெற முடியும், அதற்கான தகுந்த ஆதாரங்களை எப்படி சமர்ப்பிப்பது, அல்லது யார் அதை வந்து நிரூபிக்க கடமைப்பட்டவர்கள் அப்படின்ற முழு விவரங்களை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இன்றைய காலகட்டத்தில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேலை கலாச்சாரங்களும் மேலை மதங்களும் இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு நம்மளுடைய பாரத பண்பாடு பாரத தேசம் அனைத்துமே வந்து மேலை கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டு வருதுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற இதுவும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்ற நினைப்புகளும் மனைவியை வந்து தன்னுடைய உடம்பையே சருபாதியாக கொடுத்த ஈசனும் விஷ்ணுவும் சரி, இந்தியாவிலுடைய மிகப்பெரிய பண்பாட்டு மதமான இந்து மதமும் சரி, தன்னுடைய குறிக்கோளாக தன்னுடைய நோக்கமாக ஆணுக்கு நிகராக சரிசமமாக பெண்ணையும் பார்த்து கொண்டிருந்த இந்த சமயத்தில் தான் மேலை மதங்கள் வந்த பிறகு, மேலை கலாச்சாரங்கள் வந்த பிறகு, மேலை சமயங்கள் வந்த பிறகு நாளுக்கு நாள் விவாகரத்துகள் அதிகரித்து கொண்டே போகுது, கள்ளத்தொடர்புகள் அதிகரித்து கொண்டே போகுது, பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்துகளும் பாலியல் அச்சுறுத்தல்களும் அதிகமாகிக்கிட்டே போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் விவாகரத்து கோரி கணவனோ அல்லது மனைவியோ இருதரப்புக்குள்ளார ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு கட்டிய தாலியின் மஞ்சள் ஈரம் கூட காயாமல் நீதிமன்ற வாசப்படியில் நிற்கிற பல தம்பதிகளை நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கான பெரிய காரணங்களாக எதுவுமே பார்த்தீங்கன்னா ஈகோ. முதல் முக்கியமான விஷயம் ஈகோவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி, அதுக்கப்புறம் அவர்களுடைய நடத்தைகள், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான சூழ்நிலையை சொல்லக்கூடிய நிலையில் விவாகரத்து கோரி தாக்கல் செய்யும் பொழுது இப்போ ஆணுக்கு வந்து எங்கே போனாலும் பிழைச்சிக்கலாம் எப்படி போனாலும் பிழைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை நம்மளுடைய இந்தியா நிலவிட்டிருக்கு. ஆனால் பெண்ணிற்கு அப்படி அல்ல. ஒரு பெண் தன்னுடைய கணவனை நம்பி தன்னுடைய பெற்றோரின் வீட்டிலிருந்து திருமணமாகி கணவரின் வீட்டுக்கு சென்ற பிறகு பெரும்பான்மையாக பெற்றோரின் வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய உரிமைகளை அவள் இழக்கிறாள். அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உரிமைகளையும் அவள் பெரும்பாலும் இழந்து விடுவதே இன்றைய காலகட்டமாகிவிட்டு. அதே சமயம் பாதிக்கு பாதி நிலையில் பெற்றோரும் கைவிட்டு விடக்கூடிய சூழ்நிலையும் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களே எங்கே போய் வாழணுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. பணம் படைத்தவர்கள் தனிப்பட்ட வீடுகளில் இருக்கலாம், ஆனால் ஏழை நடுத்தர மக்கள் வந்து அந்த பெற்றோர்கள் வயதான பெற்றோர்கள் தன்னுடைய ஆண் பிள்ளைகளை சார்ந்தே வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆண் பிள்ளைகள் அவருடைய பெற்றோர்களை நல்லபடியாக வைத்து பாதுகாப்பார்களா என்றால் அதுவும் கேள்விக்குறிதான். அப்படி அவர்களுக்கே வாழ்வில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் சமயத்தில் இந்த பெண் கட்டிய கணவனிடமிருந்து விவகாரத்து கோரி நிற்கும்பொழுது அவர் எங்கு செல்வார்? அப்படி அவங்களுக்கு செல்லக்கூடிய இடமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற சமயத்தில் தன்னுடைய கணவனிடமிருந்து இடைக்கால ஜீவனாம்சம், அதாவது வழக்கு நிலுவையில் இருக்கும்பொழுது இடைக்கால ஜீவனாம்சம் கேட்டு பெற முடியும் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு உரிமையை நம்ம சட்டம் கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் வழக்கு முடிந்து விவாகரத்து முடிந்து விவாகரத்திற்கு பிறகு சொத்துரிமையோ இல்லை கணவனிடமிருந்து ஜீவனாம்சமோ பெறக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது அது வரும் வரை அவருக்கான இடைக்கால ஜீவனாம்சமாக அவருக்கான வருமானம் இங்கே இருக்குது. அதனால் இடைக்கால ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லியிருக்கிற அடிப்படையில் நிறைய வழக்குகளில் வந்து என்னென்னா, இப்போ நான் வந்து மனைவி வேலைக்கு போகிறா அதனால் இடைக்கால ஜீவனாம்சம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக மனைவிக்கு வேலைக்கு போகிறா அப்படின்னா இடைக்கால ஜீவனாம்சம் கொடுக்க தேவையில்லை. ஆனால் அதே சமயம் வேலைக்கு செல்லாத பெண்கள் இருக்கும் பொழுது அவருக்கு நீங்கள் இடைக்கால ஜீவனாம்சம் கொடுத்து தான் ஆகணும். இப்படி பல்வேறு வகையான வழக்குகளில் பல்வேறு வகைப்பட்ட தீர்ப்புகளை நம்மளுடைய நீதிமன்றங்கள் கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் இடைக்கால ஜீவனாம்ச தொகை மற்றும் வழக்கு செலவு தொகையை கேட்டு மனுதாக்கல் செய்யும் நபர்கள் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும் அளவுக்கு போதிய வருமானம் ஈட்டக்கூடியவராக நபராக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
மனைவிக்கு கல்வி தகுதி இருப்பதால் மட்டுமே அவருக்கு ஜீவனாம்சம் மறுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது மனைவிக்கு கல்வி தகுதி இருப்பதாலேயே அவர் தன்னைத்தானே பராமரித்து கொள்ள முடியும் அப்படின்ற கருத்தை வந்து ஏற்க முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் மனைவியுடைய பெற்றோர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களாக இருக்காங்க, அதனால் ஜீவனாம்சம் கொடுக்க முடியாது என்ற கருத்தையும் ஏற்க முடியாது அப்படின்னு மணிஷ் ஜெயின் எதிர் கக்கன் ஷா ஜெயின் என்கிற வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பு வாய்ந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மனைவி வருமானம் ஈட்டக்கூடிய திறன் உள்ளவர் என்பதற்கும் மனைவி வருமானம் ஈட்டுகிறார் என்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளது என்றும், மனைவி வருமானம் ஈட்டக்கூடிய திறன் உள்ளார் என்பதற்காக நீதிமன்றம் வழங்கிய ஜீவனாம்ச தொகையை குறைத்து கொள்ளவோ ஜீவனாம்ச தொகையை ரத்து செய்யவோ முடியாது என்று சைலஜா எதிர் கோவண்ணா என்கிற வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்ததாக ஜீவனாம்ச தொகையை முடிவு செய்யும் பொழுது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி மனைவியுடைய கல்வி தகுதியையோ அல்லது மனைவியின் பெற்றோருடைய பொருளாதாரத்தையோ கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது அருள் சேவியர் எதிர் ரோஸ் ஆண்டனி ஜாய் என்கிற வழக்கில் வந்து ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, போதிய அளவுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய மனைவி தன்னுடைய குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி படிக்க வைக்கக்கூடிய செலவுகளை கேட்டு பெறலாம் என்று நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் பிரியதர்ஷினி எதிர் சுஜித் நாயர் என்கிற வழக்கில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போதிய அளவு வருமானம் என்பதை அவருடைய கணவர் தான் நிரூபிக்கணும், அதை நிரூபிக்கிறதுக்கான கடமை அவருடைய கணவருக்கே உண்டுன்னு சொல்லி நீதிமன்றம் வந்து ஒரு அதிரடி தீர்ப்பையும் கொடுத்துருக்காங்க. எனவே வந்து எனக்கு போதிய வருமானம் இருக்குதுன்னு யாரும் சொல்ல மனைவி சொல்ல மாட்டாங்க, எதிர்த்தரப்பில் இருக்க யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு எனக்கு வருமானம் இல்லைன்னு மறுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். ஆகவே வந்து அவருக்கு போதிய வருமானம் இருக்குது, அதனால் அவருக்கான ஒரு இடைக்கால ஜீவனாம்சத்தை என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் மறுக்கும் பொழுது, அவருக்கு போதிய வருமானம் வந்துக்கிட்டு இருக்கிற அந்த வருமான சான்றுகளை நீங்கள் தான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து நிரூபிக்க கடமைப்பட்டவர்கள், கணவனே நிரூபிக்க கடமைப்பட்டவர் என்று உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குற்ற விசாரணை முறை சட்டம் பிரிவு 126 உட்பிரிவு 1 அந்த மனைவியானவர் தற்காலிகமாக டெம்பரரியாக எங்கு வசித்து வராரோ அந்த பகுதியில் உள்ள ஜூரிசெக்ஷனில் உள்ள நீதிமன்றத்திலேயே அவர் இடைக்கால ஜீவனாம்சம் கேட்டு வழக்கு தொடர்ந்து ஜீவனாம்சம் பெற முடியும்னு சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றமானது ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆகவே வந்து பெண்கள் வந்து ஆண்களைப் போல எல்லா இடத்துக்கும் வந்து சுலபமாக போகலாம் அப்படின்ற ஒரு காலகட்டம் இல்லாத சூழ்நிலையில் பெண்களுக்காக ஒரு எளிய முறையில் தான் எங்கு டெம்பரரியாக வசித்து வராங்களோ அங்கவே வழக்கு தொடர்ந்து அவர்களுக்கான இடைக்கால ஜீவனாம்சத்தையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அம்சமான ஒரு தீர்ப்பையும் கொடுத்துருக்காங்க டெல்லி உயர்நீதிமன்றம். அதற்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, விவாகரத்தான இஸ்லாமிய பெண் இத்தாத் காலம் முடிந்த பிறகு அவருடைய ஜீவனாம்சத்தை கேட்டு பெறலாம் என்று ஷபானா பானு எதிர் இம்ரான்கான் என்கிற வழக்கில் ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்து, ஜீவனாம்சம் குறித்த உடன்படிக்கை எழுதி கொள்வது சட்டப்படி செல்லாது, அது சட்டப்படி குற்றம்னு சொல்கிறாங்க. அப்படி எழுதி கொள்ளும் உடன்படிக்கையும் செல்லாது, மேற்படி ஜீவனாம்சம் கட்டாயமாக கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு பரபரப்பு தீர்ப்பையும் ஒன்று வழங்கியிருக்காங்க. ஆகவே இந்த இடைக்கால ஜீவனாம்சமாகட்டும் ஜீவனாம்சமாகட்டும் ஒரு பெண்ணிற்கான தன்னுடைய எதிர்காலத்திற்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு, ஒரு வழிமுறை தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்து கொள்வதற்கும். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி, இப்போ பெற்றோர்கள் கைவிட்ட நிலையில் பெற்றோர் வந்து திருமணமாகி கணவனின் வீட்டுக்கு சென்ற பிறகு முழு முதல் பொறுப்பும் அந்த கணவனையே சார்ந்திருக்கும். அப்படி ஒரு பெண் தன்னுடைய கணவனை சார்ந்திருக்கிற நிலையில், அந்த கணவன் கைவிடப்பட்ட நிலையில் அந்த பெண் வந்து தன்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு போகாத பட்சத்தில், அங்கேயே போனாலும் பெற்றோர் வீட்டில் இருந்தாலும் வந்து வேலை செய்யாமல் சாப்பிட முடியாது, வருமானம் இல்லாமல் சாப்பிட முடியாது. ஏழை எளிய நடுத்தர மக்கள் வந்து அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையுமே அந்த பெற்றோர் வயதான பெற்றோர்களுக்கான வாழ்வாதாரமே பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பெண்ணையும் வைத்து இவர்களுக்கு உண்டான பிள்ளைகளையும் வைத்து சமாளிக்கணும்னா அவருடைய வாழ்க்கையும் எதிர்காலமும் கேள்விக்குறியாக இருக்கும், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை படிப்பு எல்லாமே கேள்விக்குறியாக இருக்கும். அந்த சமயத்தில் தான் இப்படிப்பட்ட ஜீவனாம்சம் என்பது இடைக்கால வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இடைக்கால ஜீவனாம்சமாகட்டும், வழக்கு முடிந்த பிறகு அவருடைய சொத்தில் பங்கிலிருந்து
மற்றபடி ஜீவனாம்சமாகட்டும் எல்லாமே வந்து அவருடைய அந்த பெண்ணுடைய எதிர்காலத்திற்கும் அந்த பெண்ணிற்கு ஏதேனும் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுடைய எதிர்காலத்திற்கும் வாழ்வாதாரத்திற்கும் வந்து அது மிக மிக பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்கும். அதுக்காக தான் இப்படிப்பட்ட பெண்களுக்கு சாதகமான ஒரு பாதுகாப்பான ஒரு சட்டங்களை வந்து நம்மளுடைய இந்திய சட்டங்கள் வந்து இயற்றியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த மாதிரியான சட்டங்களை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தை வந்து நீங்கள் வந்து பாதுகாத்து கொள்ளுங்க. இடைக்கால ஜீவனாம்சம் வந்து நிச்சயம் கொடுக்கப்பட்டு தான் ஆகணும். அதே சமயத்தில் வந்து அந்த பெண் வேலைக்கு போகிறா அப்படின்னா தன்னுடைய வாழ்வாதாரத்தை தன்னுடைய குடும்ப சூழ்நிலை சமாளித்து கொள்ளும் அளவிற்கு அவர் சம்பாதிக்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து ஜீவனாம்சம் கொடுக்க தேவையில்லை. ஆனால் அதற்கும் குறைவாக அவர் சம்பாதிக்கிறாருன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜீவனாம்சம் இடைக்கால ஜீவனாம்சம் கொடுத்து தான் ஆகணும். அப்படி அவருக்கு கொடுக்காவிட்டாலும் அந்த பிள்ளைகளுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும். அவருடைய எதிர்காலத்துக்கு அவருடைய படிப்புக்கு இடைக்க வழக்கு முடியும் வரை இடைக்கால ஜீவனாம்சம் வழக்கு முடிந்த பிறகு அந்த வழக்கின் அடிப்படையில் நீதிபதி கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் என்ன செட்டில்மெண்ட் சொல்கிறாங்களோ அதன் வகையில் வந்து நீங்கள் வந்து ஜீவனாம்சம் கொடுத்தே ஆகணும். இது வந்து அந்த பெண்களுக்கான ஒரு எதிர்காலமே தவிர்த்து நீங்கள் வந்து ஏதோ கடமைக்கு செய்கிறேன்னு வந்து நிறைய ஆண்கள் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை தவிர்க்க, ஆனால் அந்த பெண்ணு உங்களை நம்பி வந்த பெண் ஏதோ ஒரு மனக்கசப்பில் நீங்கள் பிரிஞ்சிருந்தாலும் பிரிந்து போனாலும் அவருடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களால் இயன்ற அளவுக்கு அந்த பெண்ணுக்கு சேர வேண்டியதை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.